உங்க அப்பா எங்க இங்க எதுக்கு வந்த உங்க அப்பா எங்க எங்க அப்பா வந்து கேக்குற கோக்கலேவும் கமிஷனரும் போய் சேர்ந்துட்டானுங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த சூர்யாவையும் தூக்கிட்டா நிம்மதியா நான் பிரதமர் பதவி ஏத்துக்குவேன். காரைக்குடியில் பிறந்த ஜெயதேவ் பாரத நாட்டின் 14th பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நானும் உன்ன மாதிரி தான் அழுதேன். 14 நான் இதை விட அதிகமா அழுதிருக்கேன். அப்பா அம்மா அமெரிக்கால இருந்தாங்க, நான் அங்க தான் பிறந்தேன். எங்க அப்பா அங்க பெரிய பிசினஸ் மேன். பிசினஸ்ல சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தன் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தார். அங்க ஒரு லோக்கல் லீடர் சந்திச்சாரு, அவன் பேரு ஜெயதேவ். ட்ரஸ்ட் ஓபன் பண்ணலான்னு எங்க அம்மா அப்பாவை நம்ப வச்சு பணத்தை ஏமாத்தி மனசாட்சி இல்லாம கொண்டுட்டாங்க. ஈவரகம் இல்லாம கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க. சும்மா கிளம்பி வந்துடுறேனுங்க. இதுக்காகவா எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு தோணுச்சு. ஒரே செகண்ட்ல ஆனது ஆயிட்டு சித்ரா. சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, ரோட்ல போய் தூங்கினா நான் எவ்வளவு கேவலமா அடிச்சு துரத்துவானுங்க. வெறுப்பாயிடுச்சு. இந்த மனுஷங்க மேல, இந்த சமூகத்து மேல, இந்த நாட்டு மேல தனியாளாயிட்டேன். 100 crore பேர் ஒரு பக்கம், நான் ஒருத்த மட்டும் ஒரு பக்கம். அந்த 100 crore பேரோட விளையாடணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சுயநலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நோ மோரல்ஸ், நோ ரூல்ஸ். எவனாவது நம்மளை போடணும்னு நினைச்சா நாம அவனை போட்டுனோம். அநியாயம் பண்ணணும்னு நினைச்சா அவனை அழிச்சிடணும். கண்ணுக்கு தெரிஞ்சானா அந்த கடவுளை கூட போட்டு தள்ளிடுவேன். நீங்க
எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணுங்க. நமக்கு அதிகம் வேண்டாம், 35,000 கோடி இருந்தா போதும். பெரம்பூர்ல நிக்கிற ஆப்போனன் கேண்டிடேட் பகுத் பவர்ஃபுல். சூர்யா கிட்ட பேசு, அவன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அரசியல்வாதிக்கு கீப் இருந்தா அவன் எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கிடைக்காது. அந்த ஜெயதேவுக்கு செகண்ட் செட்டப் இருக்கு, அவளுக்கு ஒரு பையனா இருக்கா தெரியுமா? அந்த பொம்பளை கிட்ட பேசு, ஜெயதேவோட பாதி சொத்தை வாங்கி தரேன்னு சொல்லு. பையனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை மீடியா முன்னாடி வை. ஆமாங்க, ஜெயதேவ் தான் என்னோட ஹஸ்பண்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, 3 வயசுல குழந்தையும் இருக்கு. இதான் டிஎன்ஏ சர்டிபிகேட். உண்மையை உடைத்த டிஎன்ஏ டெஸ்ட். தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்த காரைக்குடி ஜெயதேவ். இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன் வருது சார். இது வரைக்கும் 120 கோடி செலவு பண்ணிருக்கேன். திடீர்னு என்ன தூக்கம், என்ன நியாயம்? தூக்காம என்ன பண்ண சொல்றேன்? உன்னால கட்சியோட மானம் போயிடு போல இருக்கேன். ஊழலில் ஊறி போன அரசாங்கம் அது. செகண்ட் செட்டப் வைத்து கூத்தடிக்கும் அரசாங்கம் அது. அரே ஏ லோக் அப்னே தேஷ் கோ கியா சித்ரா சலாயேங்கே. ஒரு ஜெய்தேவுக்கு மட்டும் இல்ல, அந்த பார்ட்டியில இருக்கிற ஒவ்வொரு லீடருக்கும் இல்லீகல் பொண்டாட்டி இல்லீகல் பசங்க இருக்காங்க. ஜனங்களுக்கு என்ன இது, என்ன இது? தேஷ் கோ படா கர்றீங்க, ஃபேமிலி கோ படா கர்றீங்க. ये मेरा अड्डा है तो हज अले எனக்கு ஏய், 5 நாளைக்கு முன்னால கொடுத்தா குடிச்சிட்டு மறந்துடுவானுங்க. முன்னாடி நாள் ராத்திரி தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம பணத்தை வெளியே எடுத்தா போதும். எல்லாரும் சொல்லுவாங்க, பணம் நிரந்தரம் கிடையாது, மனுஷங்க தான் நிரந்தரம்னு. இங்க மனுஷங்க தான் செத்து போறாங்களே தவிர கரன்சிக்கு சாவே இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, இந்த மனுஷங்க போய் சேர்றதுக்குள்ள பணத்தை கொண்டு போய் சேர்த்துங்க. என்னடா கனவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டியடா? இத்தனை வருஷம் ஆயும் வெறி அடங்கலை.